ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அவங்கள டெஃபெக்ட் பண்ணுங்க. பென்சில் புடிக்கணும் தூக்கி கண்ணப்ப பண்ணி பார்த்து
when you felt so low. Yeah. This is the time for the winning blow. Crying and complaining are the long lost dream. Let's be the reason for us to scream. Leading the life with positive sensation. We are the men with great motivation. Mount into the mind and look what you find. Braver than ever, wiser forever. நடந்துக்கவே மாட்டார். என்ன பைத்தியக்கார உடம்பு சூப்பரா இருக்கும். அதுவும் பண்றவங்களோட பண்ணிட்டு அம்மா வருத்துக்கு தேவையான 10 பொருத்தமும் இவங்களுக்கு இருக்கு. Of course, my mom. என்னமா இவர் தேவையான இடத்துல மட்டும் அளவா பேசுற ஒரு டிப்பிக்கல் அப்பா. பேசிக்கா எங்க வீட்டுல சைலண்ட் வாய்ஸ், டாடிஸ் அ டம்மி பீஸ். அவருக்கு சமைக்கவே தெரியல சித்தப்பா. என்னது, உன் புருஷனுக்கு சமைக்க தெரியலையா? ஆமாப்பா. அப்ப டைவர்ஸ் பண்ண வேண்டியதான். நீ சந்தோஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கமா. எனக்கு தான் இதெல்லாம் கொடுத்து வைக்கல. இப்போ உன்ன கேட்டு போனே. அட போடி மனுஷா, காலம் காத்துல டைவர்ஸ் அத இதின் பேசிக்கிட்டு. டேய், என்னமா உன் பிரச்சனை? முதல்ல போன மாப்பிள கிட்ட கொடு. இன்ட்ரோடக்ஷன், நான் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படி சொல்ல நம்ப போறீங்க? இல்ல இல்ல, நான் அந்த ஹீரோட அண்ணன். பார்த்தா என்னோட எய்ம், கோல், டார்கெட் எல்லாமே யூஎஸ் ஜாப். அதுக்காக அந்த லைஃப் ஸ்டைல் நான் இப்ப அடாப்ட் ஆகணும்னு பாத்துக்கோங்களேன். அம்மி டிஷ்யூ. டேய், பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு பாத்து. இப்ப பார்த்தா டிஷ்யூ பேப்பர் துணி காணோம். இங்க வாடா. ஓ மை காட், திஸ் இஸ் மை ஸ்ட்ரோல். என்னோட லட்சியத்துக்கு அகைன்ஸ்டா இருக்குது இவன். இல்லங்க, இவன் பிஜிலி. இருடா, உங்களுக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன். இவன் தாங்க சாய். ஃபாரின்ல போய் வேலை செய்யணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா இருக்கிறவன். சுருக்கமா சொல்லணும்னா இவன் ரொம்ப நல்லவங்க. என்ன பண்ணுவாரு?
அங்க வராது பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு 50 பேராவது யுஎஸ் போற ஐடியால இருந்து மாத்தணும். உறுதிமொழி வேற. என்னங்க இப்படி இருக்காரு? சும்மாவா? இது வரைக்கும் 999 பேரை ஃபாரின் போகாம தடுத்திருக்கான். உங்க புள்ளதான் 1000 ஆகுது. ஓகேவா? ஐயோ ரேணாசாமி கிளம்புங்க, ஆள விடுங்க, சமயம் வராதீங்க, போங்க. உங்க பேரு? டேவிட் ஆகுமா? ஆகாது. இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க்? அமெரிக்கா அமெரிக்கா. இந்த கவுண்டர் ஓகே. இவனை பார்த்தா நம்மளுக்கு இந்தியாவில்தான் வேலை கிடைக்கும். எஸ்கே வாடா, இங்கேதான் பழுத்த பழமா இருக்காரு, நம்மளுக்கு ஏத்த வேலை இங்கே தான் கிடைக்கும். எஸ். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? 1 minute ப்ளீஸ் வெயிட், என்னோட கொலீக்ஸ் வருவாங்க, இருங்க. ஆரம்பமே இப்படியா? ஹாய். ஹாய். பர்வலியே மிரட்டாளே. சே, என்னடா சே, இவ்வளோ சீக்கிரம் ஃபாரின் ஜாப் கிடைக்கும் எதிர்பார்க்கணும் மச்சான். வண்டி வேற டியூவில் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். இல்லைனா ஒயலெக்ஸில் எடுத்துடலாம். இப்போதான் பக்கு டாக் 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா ஒயலெக்ஸில் எடுத்துடலாம். அதெல்லாம் ஓகே மச்சான், அக்ஷயாவோட இப்போ தான் லவ் செட் ஆச்சு. அதை விடுங்க பாஸ், பிரதர் பார்த்து பாரு, இல்லைனா ஒயலெக்ஸில் விற்றுருவாரு. என்ன பிரதர்? நம்மளால் முடிஞ்சது. இன்னைக்கு இங்கே எல்லாரும் பல கனவுகளோடு வந்திருப்பீங்க. அதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. நம்பர் 1 மணி, நம்பர் 2 ஃபாரின் ஜாப், நம்பர் 3 லக்ஷரி. யூனிவர்சல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை யூகே யூஎஸ் சைனான்னு அனுப்பியிருக்கோம். நானும் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற துறையில் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போய் சாதனை புரிஞ்சதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம இளைஞர்கள் நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்காக இன்னுமே ரோட் மேப்பை வகுக்கலங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் பேசலாமா? எஸ் ஷியூர். நம்ம நாட்டில் எந்த ரிசோர்ஸஸ் இல்லை, எல்லா ரிசோர்ஸஸும் இருந்தும் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் மற்ற கண்ட்ரியை டெவலப் பண்ணுறது கொடுக்குற கான்சன்ட்ரேஷனில் ஒரு 10% நம்ம கண்ட்ரி கொடுத்தா போதும், நம்ம கண்ட்ரி என்னைக்கோ டெவலப் கண்ட்ரியாக இருந்திருக்கும். நம்ம எல்லாரும் இன்றைக்கி டெக்னாலஜி கடுமையாகிட்டு இருக்கோம், ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா more than 2017 வெப்சைட்ஸ் அஃபீஷியலாக பிளாக் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஃபேமஸ் வெப்சைட்ஸ் ட்விட்டர், ஃபேஸ்புக், ஜிமெயில் இதெல்லாமே அடங்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஃபேஸ்புக் எம்டி மார்க் சுகர்பர்க்கை கூப்பிட்டு பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலான்னு பேசிகிட்ருக்கோம். நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நாடு நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்குறது எஸ்கேபிசம். நம்ம நாட்டுக்காக பண்ணுற சின்ன சின்ன விஷயமும் ஹீரோயிசம். ஹலோ சார், தேங்க்ஸ் டா, ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஹாய். ஹலோ சார், தட் வாஸ் அ குட் ஸ்பீச். தேங்க் யூ சார். நீங்கள்? ஐம் சாரி, நான் எம்பிஏ படிச்சுட்ருக்கேன், ப்ளஸ் DQIM ஒரு மூமெண்ட் நடத்திட்டுருக்கேன். DQIM இஸ் டோன்ட் குவிட் இந்தியா மூமெண்ட். ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் போகிற ஐடியாவில் இருந்து உங்களுக்கு இந்தியாவில் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆர் தேர் ஹாப்பி? ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். உங்களை ஏதாவது ஒன்று இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணுமே. OPIC. குட். See you. மாயா DQIM பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஹி இஸ் வெரி. எஸ் சார். சார் சார் சார், 1 minute சார். இப்போ உங்களை பேசணும்ல சார், அவன் பிரதர் சார். உங்கள் கம்பெனியில் இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு யூஎஸ்ல ஒரு வேலை மட்டும் ப்ளீஸ் சார். ஹார்ட் ஒர்க்கிங் சார், ப்ளீஸ் சார், பிலீவ் மீ சார். பிளான் பி இல்லை, ஷார்ட் லிஸ்ட். ஷீல் டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே, தேங்க்யூ சார். அர்த்தா 1:2:2. ஓகே, நெக்ஸ்ட் வீக் ஆஃபீஸ் வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ். அண்ணா, ரெசியூம்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகே, தட் வாஸ் அ குட் ஸ்பீச், தேங்க் யூ. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? நீங்க இவன் தான் நம்ம டார்கெட். ஏய் சும்மாடா, ஹைட்னா பயம். ஹாய்டா. வாடா, ஒரு குட் நியூஸ் என்னடா? எனக்கு வேலை கிடைச்சிச்சு, சோ இன்னைக்கு ட்ரீட். ஏய் சூப்பர். எங்க கம்பெனி வந்து? கம்பெனி யாரா கேட்டா? ட்ரீட் எங்க? நம்ம என்ன கோவா கப்ப முடியும்? கோவால தான் ட்ரீட். ஏய் சூப்பர். பாத்தா யுஎஸ்ல வேலை கிடைச்ச மாதிரி இருக்கு. யுஎஸ்ல இல்லடா, ஏன் கடிக்கூடாதா? கடிக்கணும், வேணிக்க வேண்டாம். டேய் 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 டேய், ஒத்துக்கோடா, அவனை ட்ரீட் கொடுக்கறதே பெரிய விஷயம்டா. ப்ளீஸ் ரா, நீ அங்க வந்து ஜாலியா இருக்கணும் அவசியம் இல்ல, இதே மூட வந்து கேரி ஓவர் பண்ணு. ஆமாடா, ப்ளீஸ் ரா. டேய் ரா, டேய் தம்பில எப்படிடா சாய், கம் ஆன். ஏய்
நீ சின்ன தண்டாய சொல்ல கேளு, இந்த உலகம் எங்கேயோ போகுதடா. வாட்ஸ்அப் வாழ்க்கையோட கலந்தாச்சு, நீ இன்னும் மெசேஜ் உள்ள சுத்துறடா. வேணாண்டா இந்த புலம்பலு, இந்த புலம்பலு, இந்த புலம்பலு. இட்லி பொங்கல் வடை பழசு, பன்னு பர்கர் இப்போ புதுசு. மம்மி பப்பு புவா வேணாண்டா, பாஸ்தா போல அது இல்லடா, இல்லடா. மண்ணு போல பேசாதே, போடாதே மைண்ட மூடி வைக்காதே. என்னதான் பன்னு பர்கர் வந்தாலும் நம்மம்மா இட்லி நமக்கு போதுமே. முட்டாளே மண்ணு போல பேசாதே, அப்பால போகுதோ லைஃபெல்லாம் நோக்கி போயிட்டா, வாழ்க்கையின் அழகு ரொம்ப கம்மிடா. மூணணி கோசா இருந்து பார்த்துட்டா, அதுலயும் ஓட்ட இருக்கு தெரியுண்டா. நிலவணி தூர இருந்து பார்த்துட்டா, ஆயிரம் கவிதை வந்து கொட்டுண்டா. சுத்தி சுத்தி உலகம் பாரு, ரசிக்க அழகு இருக்கு. அட வளைய வீசு இன்டர்நெட்ல என்ன தேடுற, உன்னை பார்த்து கொள்ள சொந்த பந்த நூறு இங்க இருக்கு. அதை விட்டு விட்டு பேஸ்புக்ல ஃப்ரெண்ட தேடுற. முட்டாளே கிண்டாதே போட்டாடே, நீ சொல்லு ஃபேக்ட் தப்புடா. உன் கான்செப்டே சிலபஸ் விட்டு வெளியடா. தலைய நீ யூஎஸ் பக்கம் திருப்பிட்டா, ஓடித்தான் வீடு திரும்ப முடியுமா? ஏரோப்ளேன் வானத்துல நின்னுட்டா, இறங்கி நீ பஞ்சர் ஓட்ட முடியுமா? என்னதான் டாங்கி கிட்ட நின்னாலும் அதுக்கு தான் கேம்பஸ் பல்லு தெரியுமா? தானே தான நானே தந்தானே, தந்தானே தான நானே தந்தானே, தந்தானே தான நானே தந்தானே, தந்தானே. ஒன்னும் சொல்ல வேண்டாங்க, ஊர்ல இருக்கிறவங்க போனாலே அவன் கெடுக்கிறான். அதுவும் பார்த்த போறது தெரிஞ்சா அவ்வளவுதான். இத பாருங்க, பணத்தை ரெடி பண்ற வழிய மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சரியா படல.
பிரேக் ஈவன் தான்டா அது. மச்சான், நம்ம காலேஜ்ல நல்ல ஃபிகர் இல்லனால அந்த ஃபிகர் எப்படி? டேய் விடு மச்சான். ஏண்டா Mr. Partha, what's your problem? Why are you not listening? US போறது தான் என்னோட ட்ரீம். That's fine. ஆனா உங்களை பார்த்தா இங்கே இருந்துரும் போல இருக்கு. God. நீங்க என்ன பாருங்க? உங்க கனவை நான் பாத்துக்கிறேன். Okay? Okay, okay. அந்த லிஸ்ட் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். லிஸ்ட்ல இருக்க மொத்த பேருக்கும் பிளேஸ்மென்ட் இந்தியால கன்ஃபார்ம் பண்ணியாகணும். Okay sir. Okay. ஹலோ சாய், நான் கிஷோர் பேசுறேன்டா. சொல்றா சாய், எங்க தாத்தா இறந்துட்டாரா, என்ன பண்றதுனே தெரியல. சரிடா, அழாத. லீவுக்கு அப்ளை பண்ணிருக்கேன்டா, கிடைச்ச உடனே வந்துடுறேன். அர்ச்சனா தனியா இருப்பாடா, இப்ப கொஞ்சம் பார்க்க முடியுமா பிளீஸ்டா? என்ன கோவம் இருப்புன்னு தெரியும், பிளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. சரி, நீ கவலைப்படாத, நான் உடனே அங்க போறேன். என்னங்க, நம்ம பேரை கண்டிப்பா வந்துருவாங்க. கத்து ஏதோ அவன் அண்ணன் நீயே யூஸ் பண்ற மாதிரியும் அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் நீயே செலவு பண்ற மாதிரியும் கத்துறா. அங்க பாரு, கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. என்ன பண்ற? கிஷோர் தான் ஸ்கைப் பண்ண சொன்னான். ஸ்கைப்ல ஏண்டா? ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கேஜ்மெண்ட் ஸ்கைப்ல பண்ணி ஏத்துக்கிட்டோம். சம்பாதிக்கிறதே குடும்பத்துக்கு தான் சொல்லுவானுங்க. வரதுக்குள்ள இங்க குடும்பமே ஒன்னு எல்லாம் போயிடும். கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணுமா? ஆமாடா. அப்படியே இன்னும் ரெண்டு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லணும்டா. ஆறு வீட்டுக்கு? அதான் அந்த கிழவனும் கிழவியும் அழுதுட்டு இருந்தாங்களே. டேய், பின்ன என்னடா, நீங்களாம் ஆறுதல் சொன்னால் கூட அழகான பொண்ணுக்கு தான் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றுலேண்டா. என்னாச்சு? டீ சாப்பிடணும்னு சொன்னல? சொன்னேன், ஆனால் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பிட்டு. டேய் அடோ. ஆண்டி. அப்பா சாய். எங்கேயோ வெள்ள கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. ம், பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் வேணா வெளில போயிட்டு வரட்டும். அப்புறம் இல்ல, அர்ச்சனா உள்ளதா இருக்கா, நீ உள்ள இரு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா. And that's all for today, and we are meeting tomorrow. Okay, bye, see you. Artha sir, kelam povuma? Nee po, enak oru chinna doubt. Madam. Who's that? Hi, oru chinna doubt. Excuse me, oru chinna doubt. Hi, oru chinna doubt. Ha, come on. Paarthan ku oru doubt. Na class edukkumbodhu
நீ க்வெஸ்சன் கேட்க மாட்டேங்கிற. ஆனா கேபின் வந்தப்புறம் யூ ஆர் ஆஸ்கிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். சீச்சி, அப்படிலாம் இல்லையா. என்ன மாதிரியே ஃபாரின் போகணும்னு ட்ரீம் பண்ற எல்லாரும் சேர்ந்து ஃபாரின் ட்ரீமர்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணல. ஆமா, யூ நோ சம்திங், அதுல மோர் தென் 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. பார்த்தா ஆர் யூ கிட்டிங், ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல மேக்ஸிமம் 100 பீப்பிள் தான் ஆட் பண்ண முடியும். மாயா, என்னோட ஆண்ட்ராய்டு டிவைஸ் ரூட் ஆக்சஸ் எனேபிள், அது மூலமா ஒரு சின்ன பேட்ச் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன். அதை வச்சு மோர் தென் 1000 மெம்பர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. இந்தியாவிலேயே அரியஸ் நிறைய வச்சுட்டு ஃபாரின் போகணுன்ற ட்ரீமோடு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யூத்ஸ் நிறைய சேர்ந்துருக்கிற குரூப் நம்மளோட ஃபாரின் ட்ரீமர்ஸ் குரூப் தான். ஃபாரின் ட்ரீமர்ஸ் உடைய கனவை நினைவாக்குறது என்னோட பொறுப்பு. So we have got an excellent database of aspiring abroad job seekers, but... issue என்ன? அவங்கெல்லாம் almost எல்லாரும் middle class families லந்து வந்திருக்காங்க. They can't afford that much of money. Even our team is not for it. Maya, look. காசு இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க ஃபாரின் போகிற கனவை நம்ம அழிச்சிட வேண்டாம். We'll pay the difference. அது எவ்வளவு லாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. Got it? Okay, sir. உண்மையிலே ரிமோட் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா? நம்ப முடியலையே. அச்சா, அவனை தப்பா நினைச்சிருப்பாடா. How can you just carry this letter and walk into my house? You're thinking too much of yourself. Hey, Archana. Huh? என்னடி? மா, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரி சீன் போட்டு இப்போ லவ் லெட்டர் எடுத்து வந்திருக்கான். ஐயோ, என்னன்னு தெரியாம பேசாதடி. அது தாத்தாவோட இன்சூரன்ஸ். அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. சாய் கோச்சுக்க போறான். சாய், சும்மா அவனை திட்டிக்கிட்டே இருக்கியே, அவ யார் தெரியுமா? பக்கம் வந்து தொட்டு திட்டுறா. ஏண்டா உன்னை அவ்வளவு கேவலமா திட்டுறா? வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு வர. அவ திட்டினது இங்க வரைக்கும் கேட்டுச்சா? ஹெட்போன்ஸ்ல பாட்டு கேக்குற என கேட்டுச்சு. அமேசிங், இதெல்லாம் ஒரு பொலப்பாடா? டே, அவ யார் தெரியுமா? அதான்டா நானும் கேக்குறேன், யாரா அவ? என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பொண்ணுடா அவ. அப்புறம் மேல சொல்லு, மேல சொல்லு. அப்ப எனக்கு 5 வயசு இருக்கும், அவளுக்கு 2 வயசு. இதுக்காட இவ்வளவு பில்டப் கொடுத்த, இதுக்கு சாங்கே பெட்டர். என்னடா நம்ம மேக்ஸ் டீச்சர் இவ்வளவு ஹோம்வொர்க் தராங்களேடா? எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. என் தங்கச்சிக்கு 2 சாக்லேட் வாங்கி கொடுத்தாலே போதும், அவளே ஃபுல் ஹோம்வொர்க்கையும் முடிச்சிருவான். எனக்கு தான் தங்கச்சியே இல்ல, உனக்கு தான் அச்சனா இருக்காளே. அவன் தங்கச்சி இல்லடா. ஏன் தனியா உட்காந்துருக்கா? அதான் நான் வந்துட்டேன்ல. ஓகே. என்னடி இவ்வளவு சீரியஸா வேண்டிட்டு இருக்க? நான் கடவுள்கிட்ட நான் பாஸ் ஆகணும்னு வேண்டிட்டேன். நீயும் பாஸ் ஆகணும்னு தான் வேண்டி. எதுக்கு நான் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட? கடவுள்கிட்ட யாராவது ஃபெயில் ஆகணும்னு வேண்டிப்பாங்களா? நீ தான் லூஸ் ஆட்ட பேசுற.
இல்ல இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆனா தான அடுத்த வருஷம் கூட படிக்க முடியும். பாரு என்னடா இதுக்கு ஏன்டா சாமி எல்லாம் கும்பிடுற? நீ எக்ஸாம் சும்மா எழுதுனா ஃபெயில் தானே ஆவ. I need 5,000 top brains from various fields to be placed all over the globe. I'm targeting especially on UK, US and China. Sure sir, we'll do it. Aliona, I'll make you the head for the campus placement division in India. Me? I'm pretty sure you can do it. Thank you, Mr. Akhilesh. Acharya. Akhilesh Acharya. Abbas, first generation literates order placement marketing. It's approximately 2,000 crores. Wow. Fantastic. Let's start sure, sir. Akhilesh is growing dangerously. We have to stop him. Sure, sir. Dr. Sriram Valirakra over Namshamo. Namakabat. அவரை சீக்கிரமா கண்டுபிடிச்சானோ. என்னடா ஒரு மாதிரியா இருக்க, என்ன மேட்ரு? ஒண்ணும் இல்லடா, அவரை ரொம்ப கிண்டல் பண்றாங்கல்ல, அவரு ஹாஸ்டல் கூட போகாம இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காரு. ஹலோ. ஹலோ பார்த்தா. ஹாய் மாயா, சொல்லுங்க. கேன் யூ டு மீ எ ஃபேவர்? என்ன வேணும் சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட கேபினுக்கு வந்து நிறைய பேர் டவுட் டவுட்னு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. மாயா அது சிச்சி, நான் உங்களை சொல்லல. ஓகே சொல்லுங்க, நான் என்ன பண்ணும்? நம்ம ட்ரைனிங் ரூம்ல என்னோட மொபைல் நம்பர் எழுதி போட்டீங்கன்னா என்ன டவுட்ஸ்னா நான் கேட்பாங்க. ஓ அப்படியா? ஃபார் ஷூர், உடனே பண்ணிடுறேன். 696 இந்த டவுட்டா கேட்பானுங்க. சார் நம்பர் தப்பு சார். இல்லையே, லாஸ்ட் நம்பர் 9 இல்ல 6. இது கூட தெரியல எந்த மடையனோ தப்பா எழுதியிருக்கான். நீங்களாவது மாத்துங்க. ஓகே, அது நான் ஒரு மேட்ரு இல்லடா, சீக்கிரம் முடிச்சு நான் இவ்வளவு சொல்றேன். ஹாய் சூச்சு. ஹாய். ஏய் வாடா, இவன் வேற இருக்கானே, என்ன சொல்றா? ஹாய் சூச்சு. சூச்சு சூச்சுவா? ஐயே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி கூப்பிடாதுன்னு. நான் உன்னை எப்பவுமே அப்படி தானே கூப்பிடுவேன், இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறேன்? ஏ சரி, இனிமேல் அப்படி கூப்பிடாத. ஏன் மச்சான், ஒரு நாய்க்குட்டியை கூப்பிடுற மாதிரி அந்த பொண்ணு உன்னை சூச்சுன்னு கூப்பிட்டாலே என்ன மேட்ரு? ரொம்ப முக்கியம், மூடிட்டு வா. சூ சூ, இந்த ஆள் கிட்ட படிச்சா அப்படிதான். அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணிட்டாங்க. சாலரி அது ஒரு பிரச்சனை. ஹாய் சூச்சு. 2 டேஸ்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும். இந்த சாய் போறப்பலாம் சூச்சு சூச்சுன்னு கூப்பிடுறீங்களா, என்ன மேட்ரு? ஓ அதுவா? நானும் அவனும் சின்ன வயசுல ஒன்னாதான் தூங்குவோம். ஒன்னா தூங்குவீங்களா? அப்போ நைட்டு பெட்ல பெட்ல என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? சரி சரி, அப்புறம் சொல்றேன், பை. ஹலோ ஹலோ, ஏங்க என்னங்க, நீங்க பாவையில விட்டு போயிட்டீங்க, எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரலைங்க. அப்புறம் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, நைட் தூங்கும் போது அவன் பெட்லயே சூச்சா போயிடுவான். அதனாலதான் அவன் பேரு சூச்சு. இதுக்காகவா மண்டையை பிச்சுக்கிட்டேன்? சரி ஓகே, இத மறந்துருங்க மறந்துருங்க, இத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். காட்டி குடுத்துறாதீங்களா, காட்டி குடுத்துறாதீங்களா சூச்சு. இது இது ட்ரிக்னோமெட்ரி ஜியோமெட்ரி ஃபிசிக்ஸ் சார். டேய் அவங்கிட்ட போய் சொல்றீங்க? சொன்னா சொன்னா என்னடா அர்ச்சனா, உன்கிட்ட ஏதாவது சொன்னியே? பாத்து வாடா, கவுள வந்துற போற. ஹே சாரியா. Sorry.
கிளாஸ் கட்டச்சிங்க நிக்கிறான் பார். நீ எல்லாம் இடிச்சா நான் தாங்குவேனடா. உன் வயிட்டுக்கு இந்த பைக்கில் உட்கார முடியாதுல்ல. டேய் அப்படி பார்த்தா உன் வயிட்டுக்கு உட்காரவே கூடாதுரா. இதெல்லாம் உன் காதில் விழாது. ஏண்டா இது உனக்கே கொஞ்சம் ஓரா தெரில. அந்த பொண்ணு இவ்வளோ சாரி கேட்குது, நீ என்னடா? ஆக்சுவலாக அவன் மேலே எனக்கு கோவெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அவன் சாரி அக்செப்ட் பண்ணிட்டா அதோட முடிஞ்சு போயிடும். அதான் கொஞ்சம் லெங்க்தாக டீல் பண்ணுறேன். நல்லா டீல் பண்ணுறடா. வண்டி எடு, கடைசியாக ஒரு தடவை பின்னாடி உட்காந்துக்கிறேன்டா. இதுக்கப்புறம் நான் உட்காரவனா இல்லையான்னு தெரில. காலேஜ் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஹாஸ்டல் போகாமல் இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். வேண்டாம், ஹாஸ்டலுக்கு போனால் இங்கே எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அங்கே எல்லார் கண்ணும் என்னை வேற மாதிரி பார்க்குது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சிரிக்கும்போது என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. நான் ஹாஸ்டலுக்கு போகல, என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க என் வீட்டுல வந்து தங்கிக்கிறீங்களா? வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதுவும் இல்லாம உங்க வீட்டுல எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூ இல்லைங்க, ஒரு போன் கால் போதும். அம்மா, அம்மா வரேன்டா. வாட அப்பா. பிகினல் அப்பா, வாங்க வாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ப்ரோ நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துறேன். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சாயோட அம்மா. உங்க பையனுக்கு தான் அங்கிள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏங்க கொஞ்சம் இதோ வந்துறேன். என்னமா? என்னங்க இப்படி ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கான்? என்ன விஷயம் போய் கேளுங்க. அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டி வந்திருக்கான். என்னங்க இப்படி சொல்றீங்க? உன் பையனை பத்தி உனக்கு தெரியல? இல்ல, அவன் எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வான். பசிக்குது, எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு பண்ண. ஏதோ பண்ணி தொலைங்க. அம்மா இதை வரப்பா. சொல்லுங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரியே சாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். போடா. ஏன் நர்வஸா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கல. அதான் காலைல மூர்த்தது பழம் வந்துட்டோம்.
என்னை கண்ட அந்த நொடி ஒரு பொண்ணை மேட் மை ஃபார்ச்சூன். வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் யூஎஸ் எனக்கு கொடுத்துச்சு. எங்கள் அப்பா ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்போ நிறைய பிரச்சனை, பட் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் பணமாக இருந்துச்சு. அந்த யூஎஸ் எனக்கு நிறைய பணத்தை கொடுத்துச்சு. பணம் மட்டும் இல்லை, சொசைட்டியில் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. இன்னும் நான் எதிர்பார்க்காததெல்லாம் கிடைச்சிது. ஒரு விஷயத்தை நான் இழந்துட்டுருக்கிறேன்னு அப்போ எனக்கு தெரியல. என் பொண்ணு தீக்ஷா வளர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. சார், டிக்யூஐஎம் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இட்ஸ் பிகமிங் வைரல். ரோலிங்கா, ஹாய், நான் சாய் ஃப்ரம் டிக்யூஐஎம். நம்ம இப்போ வடபழனியில் ஃபாரமால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ரீசண்டாக நம்ம ஊரில் இன்டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை, ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சோஷியல் மீடியாவிலலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் நம்ம மைண்டில் வர ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன? கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கு? நான் கட்ட டாக்ஸ் பண்ணேன்னா எங்கே போயிட்டுருக்கு? இந்த மாதிரி கேள்விகள் தானே உங்களுக்கு தோணுது? ம், அக்கா, குப்பை தொட்டி இங்கே தான் இருக்குது, அதை விட்டு ஏங்க்கா கீழே போடுறீங்க? ஹலோ, எல்லோரும் குப்பையை கீழே தானே போடுறாங்க, என்ன மட்டும் கேட்குற? உங்கள் மனசில் வர ரெண்டாவது க்வெஸ்சன், மக்கள் ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, அதானே? நான் ஒன்று கேட்குறேன், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னு தானே? இதை நாங்கள் டிக்யூஐ மெம்பர்ஸ் மூலியமாக பண்ணுது. இந்த மாதிரி சிட்டியில் நிறைய இடங்களில் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் தேங்க்ஸ்க்கா. நாங்கள் கெட்டது பண்ண வேணான்னு சொல்லலை, அதே மாதிரி நல்லது பண்ணுங்கன்னு சொல்லலை. நாங்கள் இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம்,
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றாங்க. So be the start. லாஸ்ட் இயர் ஃப்ளட்ஸ்னால சென்னையில் பேரழிவு ஏற்பட்டுச்சு, ஆனால் ஒன் வீக்லே ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ். ஒரு மிலிட்ரி ஜென்ரல் கூட சொல்லியிருக்காரு, நம்ம சிட்டியில தான் விக்டம்ஸோட வாலண்டியர்ஸ் தான் ரொம்ப அதிகம்னு. அந்த வாலண்டியர்ஸில் 90% பார்த்தீங்கன்னா யூத். அந்த யூத்தை ஃபாரின் போகாமல் இந்தியாவில் ரீட்டர்ன் பண்ணால் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வர முடியும். அதான் எங்கள் டிக்யூஎம்மோட மோட்டிவ். இந்த ஹோமை என்ஆர்ஐ ஹோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேரோட பசங்க ஃபாரின் வேலைக்காக அம்மா அப்பாவை அனாதையை தவிக்க விட்டு போனவங்க. சொன்னா கோச்சிக்க மாட்டியே அண்ணனுக்கு, இது கொஞ்சம் ஓடுறா. கோச்சிக்க மாட்டேன்னு சொன்னல, எங்கயும் போக போறா, வேலைக்கு போச்சு. தெரியல எப்படி எங்க வீட்டு போனாதான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா இனிமேல் ஒழுங்காரு. அவனை காரணம் காட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜாலியா யுஎஸ் போயிட்டு வந்துடலாம். ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி மேன், ஐ வொர்க் ஹார்ட் ஃபார் இட். அந்த யுஎஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மண்ணில் கால் வைக்கிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஐ எம் வெயிட்டிங். யுஎஸ் யுஎஸ்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்றாங்க, சாய் வந்துற போறோம். என்ன சார் நர்வஸா இருக்கீங்க போல, உங்க பையன் யுஎஸ் போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சந்தோஷம்தான். சொல்லுங்க சார். வந்து பெருசா ஒண்ணும் மகாத்மா காந்தி started Quit India Movement in August 9, 1942. An MBA student from Chennai started Don't Quit India Movement, popularly called DQIM, on August 9, 2013. இப்ப ரீசெண்டா யூத்துக்கு நடுவுல DQIM னு ஒரு மூமெண்ட் பிரபலம் ஆயிட்டு இருக்கு.
இது என்ன மொமெண்ட்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல இருந்து ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்காம நம்ம நாட்டுல இருந்தே வேலை பார்த்து டெவலப் பண்ணணும்ங்கிறது தான். இது நிறைய பேரை சிந்திக்க வச்சிருக்கு, நிறைய பேரை மாத்தி இருக்கு. வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ற இவர் வீட்லயே இவர் அண்ணன் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இத பத்தி சாய் என்ன சொல்றாருன்னா, All the best, bro. All the best, bro. All the best, bro. All the best, bro. Real face of DQIM revealed. Hello. One show. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி நடந்துக்கறீங்க? யோ, நீ சொன்னு சொல்லி 5 லட்சம் வேலைய விட்டயா? இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற? எங்களுக்கு அட்வைஸ் பண்ண உடனே மட ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறியா? இந்த விஷயம் எனக்கு இப்பதாங்க தெரியும். என்ன கதவுறியா? நான் பிரதர், இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு? யோ, போங்கயா, இவன நம்பனது வேஸ்டியா? நல்லா ஏமாந்துட்டயா? நல்லா வேர்க்க மாட்டயா நீ? சார், எங்களெல்லாம் ஃபாரின் போகலான்னு சொல்லிட்டு உங்க அண்ணனை மட்டும் அனுப்பிச்சிட்டீங்கல்ல சார். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நாளைக்கு காலையில வந்து நான் ஆபீஸை திறந்துறேன் சார். என்ன சொல்லணும், கையும் போச்சு லைஃபும் போச்சு. பாய்மா. பாய்டா. ஐயோ, மறந்தே போயிட்ட. சாய், டேய் டேய், நேத்திக்கு வந்த லெட்டரா? கொடுக்க மறந்துட்டேன். ஏதோ கால் லெட்டர் மாதிரி இருக்கு. என்னன்னு பாரு. நான் அப்ளை பண்ணலையே. எங்க இருந்து வந்திருக்கு? அண்ணனை யுஎஸ் பார்சல் பண்ணாங்கல்ல, அந்த கம்பெனில இருந்தான். எனக்கு இது கம்ச்சிருக்காங்க. என்ன விஷயம்? என்னை யுஎஸ் க்கு பார்சல் பண்ண ரெடி ஆயிட்டாங்களாம். ஐயோ, நான் கூப்பிட்ட கடவுள் எல்லாம் எனக்கு கை விடல. டேய், அட பாய், டேய், என்ன பண்ற? ஏன் கத்துற? உங்களுக்கு தான் தெரியும்ல, இதல நான் கொஞ்சம் கூட இருப்பில்லன்னு. ஏன், நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தனை தாராவத்து கொடுத்தது போதாதா? டேய், நீ போறியோ இல்லையோ, பார்த்தாவ யூஎஸ் அம்ச்ச கம்பெனிடாது. ஒரு மரியாதைக்காக நேர்ல போய் பாத்துட்டு வா. பண்ணுங்க. ஹாய் சாய், ஹவ் ஆர் யூ? நீங்க தரதா சொன்ன வேலை எனக்கு வேணாம். குட். உங்க கிளாரிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க இருந்து என்ன பண்ண போற சாய்? What did this country has given you? Nothing. கடைசியில கெட்ட பேர். அத பத்தி நானே கவலைப்படல. நீங்க ஏன் சார் ரொம்ப ஃபீல் பண்றீங்க? நோ 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 நோ. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவுக்கு யூஸ் பண்ண தெரியல. இங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம், கல்ச்சர், பீப்புள், யாருக்குமே நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பவர் தெரியாது. I'll tell you, for example, நீங்க கூட ஆரம்பிச்சீங்கல, what was it? DQIM. Yeah, DQIM. கடைசியில் என்னாச்சு? ஏதோ போலீஸ் சாமியார் ரேஞ்சுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. I'm so sorry about it. Mr. Sai, Indian youth cannot survive without our support. We are sharks. Don't underestimate the power of Indian youth. If you don't share our knowledge, none of your countries will grow. என்ன சார் சொன்னீங்க? இந்தியா வளர விடாதா? உங்களை மாதிரி ஏஜென்ட்ஸ் இந்தியாவை வளர விட்டா தானே சார் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க முடியும்? டாப் காலேஜஸ்ல இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபாரினுக்கு அனுப்பிடுவீங்க. அவங்க போய் சிலிகான் வேலி, கோச்சபாம்பா, மேக்யூம், ஒன்டாரியோ, டிஜிட்டல் மீடியா சிட்டி, டெக்னோபோல் ஆஃப் அல்கீரிஸ், ஸ்மார்ட் வில்லேஜ், கிரேட்டர் கைரோ, கான்சா, காசபிளாங்கா, லைனிங் சைபர் போர்ட், கான்சா சயின்ஸ் சிட்டி, கௌதம் மேலா சிட்டி, இந்த மாதிரி லொட்டு லொஸ்க்குன்னு வாயில நுழையாத ஹப்ல இருக்க கம்பெனிலாம் போய் சேர்ந்து அங்கே குப்பை கூட்டிட்டு இருக்கானுங்க. அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ் பெருசாகிட்டு இருக்கு. இப்படி தானே சார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை பிரெயின் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? மற்ற கண்ட்ரிஸ் ஆச்சு பரவாயில்ல சார், தெரிஞ்ச டெரரிசம் இந்தியாவில் புகுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் நாலேஜ் டெரரிசம் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஹே, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. இந்திய இளைஞர்களோட அறிவு, திறன், முயற்சி மொத்தத்தையும் ஃபாரனுக்கு விற்கிற ஒரு தேர்ட் ரேட்டட் ஏஜென்ட் கிட்ட பேசிட்டு இருக்கு. Stop it, man. What the hell are you talking about? Sir. என்னன்னு ஹலோ மாயா,
இல்ல நான் அவ ஃப்ரெண்ட் நிஷா பேசுறேன். நான் பார்த்தாவோட பிரதர் சாய் பேசுறேன். மாயா இல்ல? மாயாவா? அவ காலையில மீட்டிங் போயிட்டாலே. அவ போன வர ரூம்ல வச்சிட்டு போயிட்டா. மீட்டிங்கா? எங்கன்னு சொல்ல முடியுமா? இஃப் ஐ நாட் ராங் இட்ஸ் a ஹோட்டல் கோப்ரா பாய்சன். என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே இல்ல, சும்மா ஃப்ரெண்ட் மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். போய் சொல்லாத, நான் உள்ள நடந்த எல்லாத்தையும் பார்த்தேன். உண்மையே சொல்லு. இன்டர்வியூ பண்ணவ அரகுர ட்ரெஸ்ல ஆடிட்டு இருக்கா. நீ அக்லேஷ் கால்ல வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? ஒட்டு மொத்தமா ஒரு ஃப்ராட் குரூப், அதுல நீயும் ஒருத்தி, அப்படிதானே? நானும் அவங்கள ஒருத்தியா தான் இருந்தேன். எப்ப உங்க ஃபேமிலிக்குள்ள வந்தனோ அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டு எனக்கு நீ என்ன அடிச்சியோ. ஐ ரியலைஸ் மை மிஸ்டேக். பார்த்து அவன சீரியஸா லவ் பண்ற. ஆனா என்ன சாய், தீஸ் பீப்புள் ஆர் கார்ப்பரேட் கிரிமினல்ஸ். அவங்கள யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய மொத்த ஜென்ரேஷனையும் அழிச்சிடுவாங்க. அண்ட் ஃபேக்ட் உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் கெஞ்சிட்டு இருந்தேன். என்னாச்சு? வெளியில் சேர்ந்த கைது செய்யப்பட்ட இந்தியரான பார்த்தசாரதி ஜெயிலுக்கு போகும் வழியில் தற்கொலை முயற்சி செய்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இவர் டே ட்ரீமர்ஸ் என்ற வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தகுதியற்ற மாணவர்களை போலி ஆவணம் மூலம் வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பி வைத்ததாக செய்திகள் வருகின்றன. அண்ணனோட நிலைமையை பார்த்தியா? என்னாச்சு? அடுத்தது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாயா. Oh!
கடந்த ஆண்டு கோடு கிராமத்து ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருந்த மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள். எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து இந்த அஞ்சு மாணவர்கள் முதல் மார்க் வாங்கினதுதான். ஐயா நீங்க பரிசு கொடுத்தீங்களே. ஆமா, அந்த அஞ்சு பேரும் வந்து மேல்கொண்டு படிப்பை தொடர போறதில்ல. ஆமாங்க ஐயா. அந்த அஞ்சு பசங்களையும் மேற்கொண்டு நீங்க படிக்க வைக்க போறது இல்லையாமே. கோபால் சொன்னார் உண்மைதாங்க. ஏன் இவனுங்க படிச்சு என்ன பண்ண போறாங்க? பக்கத்து ஊர்ல இருக்கிற மில்லி வேலைக்கு போக ஆரம்பிச்சாலே அடுத்த மாசத்துல இருந்து காசை கண்ணில் பார்க்கலாம். அதை விட்டுட்டு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு செலவு பண்ணி அப்புறம் போட்ட முதல்ல எடுக்கிறதுக்குள்ள கண்ணாமலிங்கே பிதுங்கி போயிடும். என்னமா பேசுறீங்க நீங்க? ஏதோ தொழில் பண்ண மாதிரி போட்ட காசை எடுத்துடலாங்கிறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் ஒழுங்காக படித்தான்னா அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்ற முடியும். பத்து பேர் நினைச்சா ஒரு ஊரையே மாற்ற முடியும். லட்சம் பேர் படிச்சா ஒரு நாட்டையே மாற்ற முடியும். நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறையா? ஆனா அவங்கள படிக்க வைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட தெம்பு இல்லையா? அவங்கள படிக்க வைக்கணும்னு நீங்க மனசார நினைங்க. என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். இந்த மாதிரிலாம் நாங்க நிறைய பார்த்தாச்சு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எனக்கு இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. எனக்கு அந்த அஞ்சு பசங்களையும் படிக்க வைக்கணும். அது என் ஒருத்த நாள் மட்டும் முடியாது. உங்க எல்லாரோட உதவியும் எனக்கு தேவை. ஐயா நாங்களே நாதி கெட்டு போயிருக்கோம். எங்களால் என்னையா செய்ய முடியும்? இந்த ரேங்க் வாங்கின அஞ்சு மாணவர்கள்ல மூணு பேர் குடும்பமே இல்லை. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அவளை படிக்க வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த அஞ்சு பேரையும் ஒட்டுமொத்த கிராமம் ஏன் சேர்ந்து படிக்க கூடாது? என் பையன் பரீட்சையில பைல் ஆயிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை இன்னொரு பையனுக்கு நான் எதுக்கு கட்டணும்? இதான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையே. எனக்கு என் வீடு என் குடும்பம்னு எல்லாரும் யோசிச்சு யோசிச்சுதான் நம்ம நாடே இப்படி உருப்பிடாம இருக்கு. உங்க கூட இருக்கிற ஒரு சந்தோஷமா இருந்தா தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். உங்க பக்கத்து வீடு நிம்மதியா இருந்தா தான் உங்க வீடு நிம்மதியா இருக்கும். இந்த பசங்க படிச்சாங்கன்னா இந்த ஊருக்கு நல்லதுன்னு நினைச்சேன். இப்பவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நாங்களும் இந்த ஊர் தாங்க ஐயா. நீங்க பரிசு குடிச்ச அதே ஸ்கூல்ல தான் என் பையனும் படிச்சுட்டு இருந்தா ஐயா. பரீட்சைக்கு பத்து நாளைக்கு முன்னால ஒரு விபத்துல இறந்து போயிட்டா ஐயா. படிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் இந்த பிள்ளைங்களுக்காவது வதவிட்டோங்க ஐயா. அப்பதான் பெரிய அதிர்ச்சி அந்த செய்தி வந்துச்சு. நாம நம்பின விஷயம் எல்லாம் பொய்யா போயிடுச்சுங்க. அந்த அஞ்சு பசங்களும் வேலைக்காக நம்ம நாட்டை விட்டே போயிட்டாங்க ஐயா. நீங்க தானே சொன்னீங்க இவங்க படிச்சா அந்த ஊரு முன்னேறுன்னு. பாருங்க இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னு. இவனுங்க எல்லாம் மாடு மேய்க்கவும் சாணி தட்டவும் விட்டுருக்கணும். படிக்க வச்சது தப்பா போச்சு. சரி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கிறதுக்காக நம்ம ஊருக்கு செய்ய மாட்டான்னு ஏன் நினைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்ப்போமே. அவங்க ஃபாரின் போனதுக்கு சொன்ன காரணம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? இந்த தப்பு அவங்க பேர்ல மட்டும் இல்ல நம்ம மேல இருக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டை விட்டு ஏன் போறாங்கன்னு கேக்குறத விட அவங்க எல்லாம் இங்கே இருக்கிற அளவுக்கு நம்ம நாட்டை ஏன் இன்னும் மாத்தலங்கிற கேள்வி மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலா கிடைச்சதுதான் ஓபிஐசி. ஹலோ சொல்லுமா. என்னைக்கு ஓபிஐசி ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் நீ கன்சீவ் ஆன விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சது. ப்ராஜெக்ட் நீயும் ஒன்னா வளர்ந்தீங்க.
ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு புரட்சித் தலைவர் பாடி உலக நாடுகளையும் நம்மளை திரும்பி பார்க்க வச்சார். இப்படி பல தலைவர்களும் அறிஞர்களும் வாழ்ந்த நாடு நம்மோடது. ஆனால் இன்னைக்குள்ள இளைஞர்கள் மற்ற நாடுகளை வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வளர்ந்த நாடான அமெரிக்கா ஆயில மிடில் ஈஸ்ட்லேருந்தும், ஆட்டோமொபைல்ஸ் ஜப்பான்லேருந்தும், எலக்ட்ரானிக்ஸ் கொரியாலேருந்தும், விஸ்கியை ஸ்காட்லாண்ட்லேருந்தும் இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி உயிரில்லாத பல பொருட்களை பல நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுற அவங்க நம்ம நாட்டிலேருந்து என்ன இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? படித்த முதல் தரமான இளைஞர்கள். இதனால்தான் எல்லா துறையிலையும் முத்திரை பதிக்கின்ற இளைஞர்கள் இருந்தும் நம்ம நாடு இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாகவே இருக்கு. சார், எல்லா வருஷமும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபையாக வராங்க, அதில் 100 பேர் ஃபாரின் போய் ஒர்க் பண்ண தப்பா சார்? எத்தனை பேர் போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்டவங்க போகிறாங்கிறதா முக்கியம். ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய இந்தியாவிலே பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்தியருக்கே வேலை தராங்க, இதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் சொல்கிறது தலையை சுற்றி மூக்கு தொடர்ற மாதிரி. நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் போகாமல் இருந்திருந்தா, இங்கேயே தொழில் தொடங்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வேலை தேடி வந்திருப்பாங்க. சார், பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது சார், அந்த பணத்தை தேடித்தானே ஃபாரினே போகிறாங்க. ஒத்துக்கிறேன், பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் டாலர் இல்லாமல் வாழலாம் இல்லையா? நீங்கள் ஃபாரின் போகிறத நான் தப்புன்னு சொல்லலை, போகாமல் இங்கேயே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு கிடைச்ச தீர்வு தான் ஓபிஐசி, ஆப்ரேஷன் பாசிட்டிவ் இந்தியா கான்ஷியஸ்னஸ். இது நம்ம நாட்டை முன்னேற வைக்கக்கூடிய ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் மாடல். இதை பல வருஷங்களாக நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சாராருக்குன்னு இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் ஆரம்பித்து கல்லூரிகள், கார்ப்பரேட் செக்டர்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இப்படி எல்லாருக்கும் ஹியூமன் ரிசோர்ஸஸில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் இந்த மாடலுடைய தனித்தன்மை. அப்போ ஏன் சார் இந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை? ரிசர்ச் அளவில் இருக்க இந்த மாடலை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹியூஜ் ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் முன் வந்தாங்க. ஆனால் அவங்க வைக்கிற ஒரே கண்டிஷன், இது அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான். அதுக்கு நான் ஒத்துக்கலை. இந்த மாடலோட வேல்யூ புரிஞ்சு இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் அவங்க கூட சேர்ந்து பணிபுரிய நான் தயாராக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் டில் யுவர் கோல் இஸ் ரீச்ட். இந்தியாவோட முன்னேற்றம் நமது உரிமை. 2020 இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்குவோம். ஜெய் ஹிந்த். நாம் செய்ய போகிற அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். என்ன டேட், பை எலெக்ஷன் தான் வரப்போதா? ஏன் இல்லை, ரொம்ப நல்ல ப்ராஜெக்டாக இருக்கேன், அதான் கேட்டேன். அகிலேஷ், ஐம் சாரி அகிலேஷ், ஆச்சாரியா. சொல்லுங்கப்பா. நீ அடிப்படையில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லது எப்படி வேணால் செஞ்சிடலாம், கெட்டது செய்யும்போது தான் அதை கரெக்டாக செய்யணும். நாம் நல்லா சம்பாதிக்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட் தேவை? கம் ஆன் டேட், நம்ம இப்போ அசோசியேட் பண்ணிருக்க ப்ராஜெக்ட்ஸோட இது என்ன அவ்வளோ நல்ல ப்ராஜெக்டா? முட்டாள், நாம் இது வரைக்கும் அசோசியேட் ஆகிருக்கிற பிஸ்னஸ் பூரா ப்ராடக்ட்ஸ் பற்றினது, ஆனால் இது அந்த ப்ராடக்ட்ஸே உருவாக்குற மூளையை பற்றினது. அது சரி, இந்த ப்ராஜெக்ட் என்ன எஸ்டிமேட் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? நான் எப்படிப்பா? மேக் அ வைல்ட் கெஸ். டு மை நாலேஜ் ரஃப்லி அபவுட் 500 crores. 500 crores? பின்னாடி ஒரு சைஃபரை சேர்த்துக்க, 5000 crores. சிட்டிலைட்டிங் 5000 crores. ஆச்சாரியா, அப்பதான் நான் அகிலேஷ் ஆச்சாரியாவ முத முறைய பார்த்தேன். வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க ப்ளீஸ். சார், நான் அகிலேஷ் ஆச்சாரியா, யூனிவர்சல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி சார். ஓ, லாஸ்ட் வீக் அன்ஃப்ளூயன்ஸ் செமினாரில் உங்கள் ஸ்பீச் கேட்டேன். ஓ, இட் வாஸ் ஆசம் சார். தேங்க் யூ சார். அதில் OPIC ப்ராஜெக்ட் பற்றி சொன்னீங்களா சார்? எஸ். இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள் சார்? முடியுமா? முடியும், 100% ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். என் லைஃப்பில் பாதி நேரம் அந்த ப்ராஜெக்டில் தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். பட் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பெரிய ஃபண்டிங் தேவைப்படும், அதுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவைப்படும். சார், உங்களுக்கு தேவையான எல்லா ஃபண்டிங்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். எப்படி உங்களால் முடியும்னு நம்புறீங்க? சார், எங்கள் அப்பா ஆச்சாரியா, HRD மினிஸ்டர். ஆக்சுவலாக அப்பா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவர் பையன் நான் சொல்கிறதுக்காக அவர் இந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் கண்டிப்பாக அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை சார். நான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது வெளில கொண்டு வரணும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற வழியிலையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இதை நான் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க எனக்கு?
என்ன சொல்றீங்க? நோ நோ சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க நஷ்டம் சேர்த்துங்க சார். சார், இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் மீ சார். ப்ளீஸ் சார், ஜோக்கே சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே, உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் விவரங்கள் சொல்ல முடியுமா? எனக்கு புரியற மாதிரி. ஓ எஸ், ஒரு நாடு வல்லரசு ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டு மக்களுடைய திறமையும் ஆற்றலும் தான். எவ்வளோ தான் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறது மனித சக்தி தான். யூஆர் ரைட். சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா துறையும் விரும்பி படிச்சுட்டு இருந்தாங்க சார். இப்போ உள்ள இந்த லேட்டஸ்ட் ஐடி பூம்னால எல்லாரும் அந்த துறையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மற்ற துறைகளில் உள்ள திறமசாலிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. அப்போ இதோட பாதிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பொருளாதார வீழ்ச்சி, கிரைம்ஸ் பெருகிறது, நம்மளுடைய பணத்துக்கு அயல்நாட்டில் மதிப்பு இல்லாமல் போகிறது, பிரெயின் ட்ரெயின், எக்கனாமிக் இம்பேலன்ஸ், இப்படி இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியாவுன்னு ஒரு 10 வருஷத்தில் பழையபடி அடிமை நாடாயிடும். நாம் இதை தடுத்தே ஆகணும். ஓபிஐசி, திஸ் இஸ் அ சொல்யூஷன் சார். ஓபிஐசி ப்ராஜெக்ட் மூலமாக ஒரு ஹெச்ஆர்டி டூலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டூலுக்கு தேவையான இன்புட் இந்தியாவோட ஒட்டுமொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக எடுத்துக்கிட்ட எந்த ஒரு ஊரை பற்றின டீட்டெயில்ஸையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு சூட்டபுளாக ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இங்கே. இந்த ஊரோட பாரம்பரிய தொழில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷிங். இங்கே டெவலப் ஆன தொழில் ட்ராவல் அண்ட் டூரிசம், லெதர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஊருக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் போன்ற துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும். கவர்மெண்ட்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும். இப்படி செஞ்சா இன்னும் 4 வருஷத்தில் ராமநாதபுரம் 100% டெவலப் ஆகும். இந்த க்ரோத் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு 0.2% ஆவது கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இல்லை சார், இது எந்த கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அந்த கண்ட்ரி சூப்பர் பவர் ஆகும். சார், யார்? பக்கத்தில் குடி வந்திருக்கோம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இது வாங்க வாங்க, உட்கார்ல. இருக்கட்டும் சார், கொஞ்சம் வேலை இருக்கு. ஸ்கூல் ட்ரைவர் கொடுத்துட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாய், என்ன படிக்கிறீங்க? சமந்த் அங்கிள். ஓ, வெரி குட். ஹாய். இந்தா அங்கிள். தேங்க் யூ. உங்கள் சார்? சார், சிஸ்டரோட சார். ஓ, ஹாய். ஹாய். சரிங்க சார், நான் கிளம்புறேன். வாங்க, அப்புறம் வரேன் சார். வாங்க. குட் நியூஸ் சார், ப்ராஜெக்ட் த்ரூ ஆயிடுச்சு. ஃபேன்டாஸ்டிக். இந்தியாவை முன்னேற்றணுங்கிற என்னோட கனவுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க அகிலேஷ். தேங்க் யூ. இட்ஸ் மை ப்ளஷர் சார். சார், ஆர் வி ஆன் தி ரைட் ட்ராக்? வெரி மச் சார். இவர் எப்படி சார் உங்கள் டீமில்? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அகிலேஷ், இஸ் வெரி டேலண்டட். நாசாவில் கிடைச்ச வேலையை வேணான்னு வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்பலாம். இஸ் இட்? அப்போ அவனோட உள்நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. இதில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும்? டாக்டர் ஸ்ரீராம் நம்ம கொடுத்துருக்குற இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 30 கோடி. ஆனால் நாம் கவர்மெண்ட் கொடுக்க போகிற ப்ரப்போசல் 100 கோடி. ஸோ 70 கோடி. என்னடா சிரிக்கிறேன்? இல்லை டாட், நம்ம சம்பாதிக்க போகிற 1000 கோடிக்கு இந்த 100 கோடி ரூபா அட்வான்ஸ். ஆச்சாரியா அகிலேஷ் ஆச்சாரியா. Hello. Hi, Mr. Sriram. This is Mark. How are you? Yes, Mr. Mark. What's your decision? I think I told you my decision earlier. You Indians, you don't know your value. Our offer is unimaginable. Don't
Let me tell you once again clearly. I want my project to be implemented in my country. Only. India's development is my priority. Very bad, Mr. Sriram. I know how to get the project. I have a lot of agents in your country. To sum up, in your team too. Good luck. என்னடா மா, இன்னைக்கு ஒரு நாள் நான் மாமாவோட படுத்துக்கிறேமா. ஏ சாய், என்ன பழக்கிறது புதுசா? மாமா தான் ரிசர்ச்ல பிஸியா இருக்கார்ல, எதுக்கு போய் ஒரு தொந்தரவு பண்ற? நீங்க என்ன மாமாவோட படுத்துக்கூடன்னா நான் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேன். ஏய் போடு. ஏ சார், நான் வந்துட்டேன். என்ன பண்ணீங்க சயின்டிஸ்ட், கதவு திறக்க முடியல? சார் ஒன் மினிட், ஒன் மினிட். சாய் கான்சென்ட்ரேட் பண்ண. எக்ஸாக்ட்லி, இன்டென்ஸாக பண்ண. இட்ஸ் மேப்பிங் நவ. அமேசிங் சாய், இன்னும் நல்லா. இந்த டெக்னிக் பேர் தான் பிரெயின் மேப்பிங். பிரெயின் மேப்பிங்கா? அப்படின்னா என்ன? எப்படி ஒரு ஒரு சவுண்டுக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஒரு பிரெயினுக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி மூலமா ஒரு மனுஷனையோ ஒரு பொருளையோ நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ற டெக்னிக் பேர் தான் பிரெயின் மேப்பிங். மா, பசிக்குதுமா? கத்தாதடா, எடுத்துக்கிட்டு வரேன். ஹலோ. ஹலோ டாக்டர் ஸ்ரீராம், உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க ப்ராஜெக்ட் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ப்ராஜெக்ட்டோட வேல்யூ, ஐ மீன் நீங்க உழைச்ச உழைப்புக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் எதிர்பார்த்தது கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, ப்ராஜெக்ட் முடிச்சு சப்மிட் பண்ணனும், அவ்வளவுதான். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இந்த ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? அது முடியாதே, இந்த ப்ராஜெக்ட் தான் என் லைஃப். அந்த லைஃபே இல்லாம பண்ணிடுவோம், புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு நிறைய த்ரெட் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலேயே அதை நம்ம இப்படி வச்சுட்டு இருக்கிறது சேஃப் கிடையாது. அதனால இத பத்மவியூகம்ங்கிற ஒரு ஹை செக்யூர்ட் லெவல்ல சேஃபா வைக்கலான்னு இருக்கேன். அந்த இடம் நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் ஆக்சசபிளா இருக்கும், வேற யாரும் உள்ள நுழைய முடியாது. அப்படின்னு நுழைய முயற்சி பண்ணாங்கன்னா, அந்த சிஸ்டத்தை தப்பா யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிடும். ஓபிஐசிக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்த செகண்ட் பேமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்பா, 10 மணி மீட்டிங் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த கரண்ட் ஷெட்யூல்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஆச்சாரியா. ஐயா, சிபி ரைட் வர தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்பா, என்னாச்சுப்பா? அகிலேஷ், சிபிஐ ரைட் வர போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், கேஷ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமான இடத்துல வச்சாகணும். அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்கே பத்திரமா இருக்கும்ப்பா. டூ சம்திங் டாட். இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ். உங்களுக்கே நல்லா தெரியுமா அகிலேஷ், நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மற்ற நாடுகள்லேருந்து எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குன்னு. அதனால அடுத்த வாரம் நம்ம பிரைம் மினிஸ்டர் தலைமையில் ஒரு ஹை லெவல் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அப்பா அவங்க தான் இருக்க போகிறாங்க. ஸோ வி வில் சப்மிட் இட் தேர். அது வரைக்கும் இது சேஃபாக நம்ம பத்மயுகத்தில் இருக்கட்டுமே. ஓகே ஓகே சார். அகிலேஷ் அப்பா, ப்ராஜெக்ட் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்ல? அந்த இடத்துக்கு நான் தானே டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுற?
போச்சா? எத்தனை வட்டா சொல்றது? டே போய் பால் எடுத்துட்டு வாடா. எங்க வீட்டில் வந்தா நான் தான் போய் எடுக்கணுமா? நீ தான் அச்சா, போய் எத்தனை வா. அகிலேஷ்க்கு இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா தெரியாம இருந்த ஒரே விஷயம் பிரைன் மேப்பிங். உன் பிரெயினை யூஸ் பண்ணி தான் பத்மயுகத்தை மேப் பண்ண. அப்பா சொல்ல, ப்ராஜெக்ட் எடுக்க முடியல. என்னடா சொல்ற? பிரெயின் லாக் பண்ணிருக்கான். சொல்லுங்க ஐயா. ஏய் தேவா, என்னாச்சு? ஐயா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல செத்துருவாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து, அவன் நமக்கு உயிரோட வேணும்டா. எப்படி இருக்க அந்த ஆளு? டாக்டர் உயிருக்கு ஆபத்துலன்னு சொல்றாங்க. ஆனா என்னடா இருக்குற? சரி போன டாக்டர் கிட்ட கூட. ஐயா பேசுறாங்க. அவருக்கு தலையில பலமா அடிபட்டதால கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டார் சார். அவருக்கு எப்போ மறுபடி கான்சியஸ் திரும்பணும் சொல்ல முடியாது சார். அவனை நம்ம எடுத்துக்க மாத்து. சரிங்க, மாத்திறேன். நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம். ஐயா என்ன ஆனாரு? ஐயாவை பத்தி ஏதாவது விஷயம் தெரியுங்களா? சொல்லுங்க. இந்த கோடூர் கிராமத்தை ஓபிஐசி ரெக்கமெண்டேஷன் படி டெவலப் பண்ண கண்டுபிடிக்க அகிலேஷ் டீம்ல இருந்து ஒருத்தரை இந்த ஃபிக்ஸ் பண்ணார். அவர் மூலமா தான் என்ன கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு என்னதான் அகிலேஷ் பெரிய குரோத் அடைஞ்சாலும் அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம ப்ராஜெக்ட் மேல தான் இருக்கு. பெற்றுக்கொள்ளுமே ஒரு பாஸ்வேர்டு இல்லாமல் உன் நெஞ்சில் லாகின் பண்ண ஒரு டோட்டல் லிட்டில் சீக்ரெட் நான் சொல்லவா.
லுக்கும் கிக்கும் விண்டோ ஸ்டென்ஸ் ஓவர்சா க்யூட்னஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசா எல்இடி மானிட்டர் போல உன் கண்கள் மென்னது ட்ரோஜன் வைரஸ் போல உன் எண்ணம் தென்னது யூடியூப் வீடியோ போல நம் லவ் சீன்ஸ் ஓடுது ஜிபி டிவி அளவு உன் நினைவு சேருது Fly by, it's a night to remember now Stand by, I'm the light to your tunnel of love Vava, காத்திருக்கே என் கைகள் விருத்தே உன்னை கொஞ்சம் கொஞ்சம் அழைய போகிறேன் காலம் நெருங்கிடுச்சு. This is going to be the end of Akhilesh Acharya. உங்களுக்கு தெரிஞ்ச அகிலேஷ் ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு கார்பரேட் விஐபி, ஆனா அந்த ட்ரெஸ்க்குள்ள இருக்கிறது ஒரு மான்ஸ்டர், a cunning money minded monster. அகிலேஷ் செஞ்சிட்டு இருக்கிறது மூணு விதமான கிரைம்ஸ். நம்பர் ஒன், இந்தியாவில் இருக்கிற டாப் பிரெயின்ஸ் ஃபாரின் கம்பெனிஸ்ல பிளேஸ் பண்றது. இதுக்கு அந்த கம்பெனிஸ்ல இந்த அகிலேஷ்க்கு நம்ம கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு டாலர்ஸ்ல பே பண்றாங்க. நம்பர் டூ, முழு தகுதி இல்லாத மாணவர்கள்ட்ட இந்த லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு ப்ரொஃபைல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்பீடன்ஸ் மேப்பிங், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், இது எல்லாத்தையுமே ஃபேக்காக ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறது. நம்பர் த்ரீ, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லிட்ரேட்ஸ், அதாவது படிப்பறிவு இல்லாத குடும்பத்திலேருந்து வந்த முதல் கிராஜுவேட்ஸ் கிட்ட வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அவங்கள அனுப்பாமல் ஏமாத்துறது. இந்த கிரைம்ஸோட ரிசல்ட் நாலேஜ் டெரரிசம், பிரெயின் ட்ரெயின், lack of research and development in India. To sum up, India ennekum developing country ave tha irukum. Adha Akhilesh Mariana agents oda target. Hello, solunga dad. Akhilesh enna ache Sriram kandupidichingala illaya? Thadittu irukom dad. Inno kadikala. Akhilesh, political side la nariya pressure irukku. எலெக்ஷன் வேற பக்கத்துல வந்துட்டு இருக்கு. நிறைய பணம் தேவைப்படுதுடா. நம்ம லாக்கர்ல வச்ச பணம் ஸ்விஸ் பண்ணி எல்லாத்தையும் சீக்கிரம் ரெக்கவர் பண்ணுடா. அவரை சீக்கிரம் கண்டுபிடிங்க. டு இட். ஓகே டாட், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். வீரா வர சொல்லு. ஓகே சார். கூப்பிட்டீங்களா சார்?
என்னாச்சு சார்? ஸ்ரீராம் பத்தி டீடைல் கேட்டேன். டாக்டர் ஸ்ரீராம் பத்தி இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ரெண்டு பேரை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். ஜஸ்ட் ஹாவ் எ லுக் சார். காட்டுங்க. இந்திரஜித். காலிலேருந்து பிரிகுனா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்லை. ஐ திங்க் சம்திங் இஸ் ராங். சாய், நம்ம என்டையர் ஓபிஐசி டீமை ஸ்லாக் ஆப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வித் இன் ஃபியூ செகண்ட்ஸ் வி வில் ட்ரேஸ் வேர் ஹீஸ். பார்க்கும்போது ஒரு மென்டல் நினைச்சேன். பட் யூ ப்ரூவ் மீ ராங். காட்ஃபாதரை காப்பாத்திருக்க, கம்யூனிட்டியை டெவலப் பண்ணிருக்க எல்லாம். பட் இட்ஸ் அ லாங் வெயிட் ஃபார் மீ. ஸ்ரீராமங்க அவர் பிரெயின் தான் மேப் பண்ணி வச்சிருக்க. ஐ கேன் வெயிட் எனிமோர். அகிலேஷ், யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். என்ன சொன்ன? இந்தியாவோட டெவலப்மெண்ட் யாராலையும் தடுக்க முடியாது. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஸ்மார்ட் பிரெயின். குட் லக். Ah!
ஆல்ரெடி என் கையால் நீ சாக வேண்டியவன். தப்பிச்சுட்ட சம்மந்தம் இல்லாமல் நீ ஏண்டாக்கு வந்திருக்க? உனக்கும் எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு. ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அவன் உனக்கு ஃபோன் பண்ணுவான்னு நினச்சியா? அவ்வளோ ஈஸியாக அது எடுத்துட முடியுமா? நீ வருவன்னு பார்த்த இவனை போய் அமுச்சுட்ருக்க. I'll wait. You come, my dear Godfather. வாங்க சார். என்ன சார் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? நீங்க அப்படியேதான் இருக்கீங்க. You're looking great சார். ப்ராஜெக்ட் சேவ் பண்ணது முக்கியம். அங்க பாரு, ஹெல்த் ஸ்விட்சிங் போர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் சார், சீக்கிரம். சாய் சாய், டோன்ட் லூஸ் ஹோப், யூ கேன் டூ இட். ஃபோக்கஸ் பண்ணு, முழுசா உன்னுடைய கவனத்தை திருப்பு. முடியும், உன்னால முடியும். கம், ட்ரை, வி டோன்ட் ஹேவ் டைம்.
What is the project? Project la yen kai meeri poch. Na uyir poch vandade periya vishayam. Let's go. I want the project. I don't have the project. Akhilesh knows where the project is. Yes. எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். Thank you, sir. Thank you so much. All the best. Thank you, sir.